எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, கீழக்கரை ஸ்பெஷல் சுண்டக்காய் கீரை. இந்த கீரை ஒயிட் ரைஸோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், முருங்கைக்கீரை கட்டு சின்னது ஒன்று எடுத்திருக்கேன், 100 கிராம் சுண்டக்காய், 50 கிராம் சின்ன வெங்காயம், 50 கிராம் நல்லெண்ணெய், ஒரு பெரிய சைஸ் தேங்காயோட ஹாஃப் மூடி, சங்கரா மீன் அல்லது நகர மீன் சொல்லுவாங்க அது ஒன்று எடுத்துருக்கேன், 2 வரமிளகாய். இப்போது இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன், அதில் 300 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து சுண்டக்காயும் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 2 கிள்ளி வச்ச வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இது கூட க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க நகர மீனை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிடலாம். இப்போது நல்லா கொதி வந்துருச்சு. இதிலிருந்து மீனை மட்டும் நம்ம தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துருவோம். பாருங்கள், மீனை தனியாக எடுத்தியாச்சு. மீனை எடுத்ததுக்கப்புறம் சுண்டக்காயை நல்லா வேக விட்டு நசுக்கி விட்டுக்கோங்க. இந்த காய் நல்லா மசைஞ்சிருந்தால் தான் இது முருங்கைக்கீரையோட நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பர்வாக இருக்கும். அடுத்து இது கூட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்ம யூஸ்வலாக கீரைக்கு ஆட் பண்ணுற சால்ட்டை விட கொஞ்சம் அதிகமாக தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம சுண்டக்காய் சேர்த்ததுனால இங்கே சால்ட்டோட அளவை கொஞ்சம் கூட்டி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது சுண்டக்காய் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா க்ரஷ் பண்ணியாச்சு. அடுத்து இது கூட நம்ம உருவி வச்சுருக்க முருங்கைக்கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரையில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இதை சிறியவங்கள்லேருந்து பெரியவங்கள் வரை எல்லாருமே தாராளமாக சாப்பிடலாம். அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்த மீனை முள் இல்லாமல் தனியாக பிரித்து எடுத்துருவோம். ஸோ முள் இருந்தால் நம்ம வாயில் தட்டுப்படும், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ முள் இல்லாமல் தனியாக பிரித்து எடுத்துருங்க. நம்ம மீன் ஆட் பண்ணாமல் கூட இந்த கீரையை செய்யலாம். பட் கீழக்கரையில் வந்து ட்ரெடிஷ்னலாக மீனை ஆட் பண்ணி செய்கிறதுனால இது ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் அண்ட் ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இப்போது மீனை முள் இல்லாமல் எடுத்ததுக்கப்புறம் இதை கையினாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அடுத்து துருவி எடுத்த தேங்காயை மிக்சியில் ஒரு சுத்து விட்டு எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாம் தேங்காவை துருவினதோடைய ஆட் பண்ணலாம். ஆனால் அதை விட இந்த மாதிரி மிக்சியில் ஒரு சுத்து விட்டு ஆட் பண்ணும்போது கீரை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம ஆட் பண்ண கீரை நல்லா வேகணும். இதை சுண்டக்காயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூட நம்ம கலந்து வச்சுருக்க தேங்காய் துருவல் அண்ட் மீன் இதை ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டும் சேர்றதுனால நமக்கு கசப்புத்தன்மை சுத்தமாக தெரியாது அண்ட் இந்த கீரை ரொம்பவே டேஸ்டாகவும் இருக்கும். இந்த கீரையை சின்ன குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்கன்னா பாருங்களேன், அந்த அளவுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கும். இதில் ஆட் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா வதங்கி வாசனை வரணும். அப்போ தான் நமக்கு சுண்டக்காய் முருங்கைக்கீரை ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நம்ம ஆட் பண்ண தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆயிடுச்சு. பொதுவாகவே நம்ம எந்த டிஷ்ஷை சமைச்சாலும் அதை மண் சட்டியில் சமைக்கும்போது அதுக்கு ஒரு தனி வாசனை கிடைக்கும். இப்போ பாருங்கள், இப்போவே நல்லா மணம் வந்துருச்சு. அடுத்து இது கூட நான் எடுத்து வச்சுருக்க 50 கிராம் நல்லெண்ணெயை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணதும் இதோட மணம் இன்னும் தூக்கலாக இருக்குது. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சுண்டக்காய் கீரையை நம்ம ஒயிட் ரைஸோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அண்ட் இது கூட வேறு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவைப்படாது. இப்போது பாருங்கள், ரொம்பவே சூப்பரான அண்ட் கசப்பே தெரியாத கீழக்கரை ஸ்பெஷல் சுண்டக்காய் கீரை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.